Hi friends, welcome back to Yummy Tummy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து தீபாவளி ரெசிபியில செகண்ட். நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து மில்க் பவுடரை வச்சு 10 நிமிஷத்துல சூப்பரா ஒரு பர்ஃபி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த பர்ஃபியை எந்த பேனில் ஊற்றி நம்ம செட் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நல்ல நெய் தடவி ஒரு தட்டத்தில் நீங்கள் அதை செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த பேனை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன், இந்த ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்கிற 1/2 கப் பால் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பால் பவுடரை வந்து நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 1/2 கப் பால் ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ணி அதை நல்லா கம்பைன் பண்ணிவிடணும். பால் பவுடர் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனவுடனே ஒரு 2-3 நிமிஷம் அதை நல்லா வந்து குக் பண்ணுங்கள். இது வந்து கெட்டி ஆகும். இப்போ நம்மளோட பால் பவுடர் நல்லா திக் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 1-2 மினிட்ஸ் தான் இதை வந்து நல்லா குக் பண்ணியிருப்பேன். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் பொடிச்ச சுகர் ஆட் பண்ணுங்கள். சாதா சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அந்த சுகரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட பர்ஃபி வந்து நான் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் வச்சுருக்கிற 1 பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ளேவருக்கு தான். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது. அதனால் நான் வந்து வெறும் அந்த குங்குமப்பூ கேசர் ஃப்ளேவரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமப்பூ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணுவோம். லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். பர்ஃபி மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு, அதுவும் இல்லாமல் நல்லா திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் இதை கொட்டிடலாம். இப்போ நம்ம பேனில் பர்ஃபி மிக்சரை ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை ஸ்மூத்தாக்கிடுங்க. பிஸ்தா பருப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து தூவிடலாம். இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு. நம்மளோட பர்ஃபியை வந்து நான் பேனில் வந்து ஊற்றிட்டேன். இப்போ இதை நான் நீங்கள் வந்து வெளியவே ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா செட் ஆகிடும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வைக்க போகிறேன். செட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட பர்ஃபி வந்து 1 ஹவர் நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிடுச்சு. இப்போ இதை அன்மோல் பண்ணிடலாம். சைடை இலக்கி விட்டுட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட மில்க் பவுடர் பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் குட்டி குட்டி பீசஸாக போட்டேன். இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட 10 நிமிஷம் மில்க் பவுடர் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். தீபாவளி மட்டும் இல்லை, எந்த ஃபெஸ்டிவ் அக்கேஷனுக்கும் இந்த பர்ஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே yummytummyrp.com இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.